அவரும் சேர்ந்து கூட்டாக ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்ன எழுதியிருக்கு? This is the great Indian slowdown. The Indian economy is headed towards the ICU. இந்திய பொருளாதாரம் வேகமாக சரிந்து கொண்டிருக்கிறது. இந்திய பொருளாதாரம் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஆக பாரதிய ஜனதா கட்சி பேச மாட்டேன் என்று சொன்னாலே இது யாரும் பேச மாட்டாங்கன்னு அர்த்தமில்லை. இந்த பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி 370வது பிரிவு, என்ஆர்சி, சிஏபி என்ற ஆயுதங்களை தன் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் பெரிய புதிர் இல்லைம்மா. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு நிறைய வருது. காரணம், வெளிநாடுகளில் அந்நிய நாடுகளில் இருக்கக்கூடிய வட்டி விகிதத்தை விட அல்லது வருவாயை விட இந்தியாவில் கூடுதல் என்று ஒரு கணிப்பு இருக்கு. எஃபிஐ, இது எஃப்டிஐ அல்ல, அந்நிய நேரடி முதலீடு அல்ல, அந்நிய போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஏராளமாக வருது. அது ஏராளமாக வருவதன் காரணமாக ஒரு புறம் அந்நிய செலாவணி இருப்பு கூடுது, பங்கு மார்க்கெட்டில் குறியீடு கூடுது. பங்கு மார்க்கெட் குறியீடு கூடுவது என்பது 50 கம்பெனி அல்லது 100 கம்பெனி, சென்செக்ஸ் எடுத்துக்கொண்டால் 50 கம்பெனி, நிஃப்டி என்று எடுத்துக்கொண்டால் 100 கம்பெனியுடைய உடல் நலத்தை அளக்கின்ற கருவின்னு வச்சுக்கலாம். அதில் சந்தோஷப்படுறது நிதியமைச்சர் சந்தோஷப்படலாம், ஆனால் மக்களுக்கு அதில் சந்தோஷம் கிடையாது. But the BJP is saying it was the Congress government that has released a white paper in which they have, you know, said about the detention centers that were built in Assam. So is there a blame game that is going on between the BJP and the Congress on detention centers? Newspapers about 2 months ago published the picture of a camp under construction. Capacity is 3,000. I think it's in a place called Nerul or something. 40 crore is being spent for construction of a camp. So why does the Prime Minister deny? All he's got to do is pick up the phone and call his secretary or call the director of the IB and they will give him his pictures. It is there in the newspapers. A camp is being constructed at a cost of 40 crore. One camp to house 3,000 people. How many camps are required to house lakhs and lakhs of people? இது நியூஸ்